ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிளாக் மாஸ். வெல்கம் டு பிளாக் மாஸ் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பார்த்துனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி ஆஃப் இன்வெர்டிபிரேட் அதை வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த பர்ஷூட்டை. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான பர்ஷூட் தான் கைஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதுகெலும்பில்லாத விலங்குகள் தான் வந்துட்டு இன்வெர்டிபிரேட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து மொத்தம் 6 இன்வெர்டிபிரேட்டை வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷை ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஜெல்லி ஃபிஷ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கரையோரங்களே நிறையா ஜெல்லி ஃபிஷ் கிடைக்கும். ஸோ கரையோரத்தில் நைட் நேரத்தில் தேடிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு வேறு ஒரு 2-3 ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நீங்கள் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ பட்டன், அதுக்கப்புறமாட்டி உங்கள் பேக் இதெல்லாம் காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு பாட்டமில் கேமரா வந்துடும். ஸோ வந்து பாட்டமில் உள்ள கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிவப்பு கலர் டாட் இருக்கும். ஸோ நீங்கள் எதை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அதை வந்துட்டு கரெக்டாக ஆங்கிளில் வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காமிச்சிடும். ஸோ அப்போ வந்து டவுனில் வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும் அந்த கேமராக்கு ஆப்போசிட்டில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வந்து ஒரு சத்தம் கேட்கும், அதாவது கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பாரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்களா இல்லையானு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. அடுத்து நம்ம வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா மெகா நியூரா. ஸோ நீங்கள் மெகா நியூராவும் எடுக்கலாம், இல்லைனா டைட்டனோ மாரி அந்த எறும்பையும் எடுக்கலாம். ஸோ ஈஸி தான், நீங்கள் ஸ்வாம்ப் பக்கம் போயிருங்க. ஸ்வாம்ப் பக்கம் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைட் மெகா நியூரா கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்காதுங்கிற பட்சத்தில் வந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு அனிமலை கில் பண்ணி அப்படியே அதோட பாடியை போட்டிங்கன்னா இந்த ஃப்ளைஸ் வந்துட்டு வந்து அதை எடுத்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்போ எடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து மல்டிப்ளேயரில் வந்து பண்ணிக்கிருக்கேன். ஸோ அதனால் வந்து கேமரா மோடு போட்டோம்னா அது வந்து ஒரு லெக்கில் நிற்காது, அனிமல்ஸ்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் சோலோ மோடில் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு சிங்கிள் பிளேயரில் முடிச்சிடலாம். மல்டிப்ளேயரில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது வேறு ரொம்ப பறந்துக்கிறதுக்கு, நான் ரொம்ப எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சுங்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் 2வது வாட்டி நான் கரெக்டாக அது க்ரீன் டாட் வரும்போது கரெக்டாக நான் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணும். ஸோ ஒரு வழியாக நம்ம எடுத்து முடித்தாச்சு. அடுத்து 3வதாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அச்சன்டினா, அதாவது வந்து ஸ்னெயில தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு முதுகெலும்பு கிடையாது. ஸோ இதையும் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா இதோட 3 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துட்டும் ஆக்சுவலாக இருந்த அந்த பாரில் வந்து அந்த ப்ளூ லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆகலைன்னு செக் பண்ணிக்கோங்க. சில நேரம் நீங்கள் எடுத்த மாதிரி காட்டும், ஆனால் இன்க்ரீஸ் ஆகியிருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மீதி 3ஐயும் வந்து எங்கே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் கேவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ ஹண்டர் கேவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தேவையான மீதி 3 கிடச்சிரும். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நம்ம ஹண்டர் கேவுக்கு வந்திருக்கோம். ஸோ எதுக்கும் ஒரு தடவை வந்துட்டு வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து டேஞ்சரஸான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும், இல்லைன்னா நம்ம செத்துருவோம். ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி பர்ஷூட் கம்ப்ளீட் பண்ணிக்கிருக்கும்போது செத்துட்டோம்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் வரும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எல்லாத்தையும் போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஸோ நம்ம இப்போ ஹண்டர் கேவுக்குள்ளே உள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து ஹண்டர் கேவு உள்ளே போய் ரீச்சே ஆக போகிறோம். ஸோ இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையாகவே போகிறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அரினோ இருக்குது. ஸோ ஈரி வந்து ஸ்பானாக இருக்கிறனால வந்துட்டு நமக்கு வந்து எல்லா அரினோவும் வந்துட்டு நல்லா ஈரிலே வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் அதை அரினோவாக என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை தான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ அது நம்மளை பார்த்தோன்னே ஆக்ரோ ஆகிடுச்சு, அதனால நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஸோ அதோடய ஆக்ரோ கம்மியானோன்னே திரும்ப போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா மோடு போய் எடுத்து போட்டு பார்த்தேன். ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா அது ஆக்ரோலே திரும்ப வந்துக்கிருந்துச்சு. அதோட எனக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக காமிக்கல, ரெட் கலரே காமிச்சு லைட்டாக ஒரு வாட்டி க்ரீன் கலர் காமிச்சிச்சு போயிடுச்சு. ஸோ நான் இருந்தாலும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு கேமரா ஃபோக்கஸை இது பண்ணலான்னு பார்த்தேன், அது பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்துட்டு நான் கேமரா ஃபோக்கஸை கரெக்டாக வைக்க முடியுமான்னு பார்த்தேன், கரெக்டாக பச்சை கலர் வந்துருச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து கீழே நீங்கள் வந்து ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாகவே ஈஸியாகவே ஃபோட்டோ எடுத்தலாம். ஸோ நம்ம அரினோவையும் ஒரு வழியாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்து ரெண்டையுமே இதுக்குள்ளே தான் கேவுக்குள்ளே தான் கண்டுபிடிக்கிறதுனால இந்த அரினோவை ஃபஸ்ட்டு கில் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் மெதுவாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணிடுச்சுன்னா வந்து டார்பர் ஏறிடும், நான் ஸ்டிமுலன்னு கொண்டு வரல அதனால தான் கைஸ். ஸோ ஒரு வழியாக நம்ம கில் பண்ணியாச்சு இதையும். ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்கார்பியன், அதாவது புல்மோ ஸ்கார்பியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நான் அதையும் போய் உள்ளே போய் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டேன் நம்ம பழைய அந்த அரினோன்னு நிலக்கிலே. ஸோ நான் அந்த பாறை மேலே ஏறினு தான் மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இது வரும்போதே நிறையா அடிச்சிருச்சு, அதனால தான் வயலட் கலரில் டார்பர் இது பார்த்திங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதையும் கரெக்டாக வந்து அந்த பச்சை கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் ஒரு வழியாக வந்துட்டு நான்
ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டேன். ஸோ நமக்கு இன்னும் இருக்கிறது பேலன்ஸ் 1-1 தான். ஸோ இதையும் நம்ம கில் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம இன்னும் உள்ளே போக வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ அடுத்து நான் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா அனிமல்ஸையும் அடித்து கில் பண்ணி வந்துட்டு தேடிக்கிட்டேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பார்ப்பீங்க, அதுக்காண்டி தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ், டங் பீட்டல் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். ஸோ பாம்பு வந்து இன்வெர்டிபிரேட், அதுக்கு முதுகெலும்பு இல்லைன்னு நினைப்பீங்க. ஸோ அதான் கிடையாது, பாம்புக்கும் முதுகெலும்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அதுலேயும் க்ரீன் கலர் காட்டும், ஆனால் வந்து அது கணக்கில் வராது. ஸோ அடுத்து நம்ம டங் பீட்டலில் தேடி தான் இவ்வளோ தூரம் வந்தோம். உள்ள எல்லா கேவ் அனிமல்ஸையும் கொண்டாச்சு. ஸோ டங் பீட்டல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டங் பீட்டலில் மட்டும் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா இந்த பர்ஷூட் முடிஞ்சிடும் கைஸ். ரொம்ப ஈஸியான சிம்பிளான பர்ஷூட் தான், ஆனால் கேவில் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ நம்ம ஆரை முடித்தனால வந்து நமக்கு 450 XP கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் நம்ம இந்த பர்ஷூட்டை முடிக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் சஜஷன் தெரிவிச்சிருங்க. ஓகே, பாய் கைஸ்.